buddies, Five Loaf Two Fish welcomes you all once again. Hope everyone safe in home. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன், பைனாப்பிள் கேசரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேசரி செய்ய நான் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ கேஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால பெரியவங்க எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வெயிட் கெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் நான் வந்து அந்த கீழே வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரவையினுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 kg. ஸோ ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறமா அந்த ரவையை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன். சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா ஸ்மெல் வர வரலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ பேட் கொலஸ்ட்ரால்ன்றதுனால ஹார்ட் பேஷண்ட், டயட்டில் இருக்கவங்க, வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்க கேஷ்யூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பாதாம் எடுத்துக்கலாம். ஆனால் பாதாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட. ஸோ நான் மிச்சமாக இருக்கிறேன் நெய்யை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா அதை வந்து ரவையை வறுத்து எடுக்கிறேன். ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வறுபட்டுடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி மறுபடியும் நான் அதை வந்து ஃப்ரை பண்ணுறேன் நான். ஸோ ரைசன்ஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். மறுபடியும் நான் ஒரு கடாய் வச்சு 3/2 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 3.5 ப்ரொபோர்ஷனில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஏலக்காய் வச்சு சுகர் அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லெமன் எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நான் கல்யாண ஸ்டைலில் கேசரி பண்ணுறதுனால நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை செய்கிறதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஃபுட் கலர் வீட்டில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி என் திராட்சை அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சு வரணும். ஸோ கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பைனாப்பிளை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பைனாப்பிள் இன்றைக்கி நான் ஒரு பெரிய பைனாப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பைனாப்பிள் தான் இன்றைக்கி ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ பைனாப்பிள் பற்றி சொல்லணும்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதுக்கடுத்தது இதில் வந்து மேக்னீஸ்னு ஒரு மினரல்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா போன்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற என்சைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் காஃப் சைனஸ்க்குமே ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் பெயினுக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல ஒரு மெடிசன். ஸோ பைனாப்பிள் நல்லா வந்து குக் ஆகி கொதிச்சு வரணும். ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ப்ராப்பர்ட்டிஸ் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மென்சுரல் கிராம்ப்ஸ், அதாவது மென்சுரல் டைமில் பார்த்தீங்கன்னா அப்டமினல் கிராம்ப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் பைனாப்பிள் ஜூஸஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். இப்போ 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதுவுமே ஒரு ஸ்மெல்லு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பொட்டிட்டிங்கன்னா கட்டித்தன்மைப்பட்டுடும், அதுக்கப்புறம் கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதனால் ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிளுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறதுனால ஹை ரிஸ்க் டிசீசஸ், கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பைனாப்பிளில் இருக்குது. ஸோ பைனாப்பிள் போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா கைவிடாமல் இதை கலரணும். நீங்கள் சிம்மிலே வச்சு கலருங்க, கலர கலராக அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ நல்லா மாறி வரும்போது நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டுடுங்க.
ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ சுகர் பார்த்தீங்கன்னா 1.5 கப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்கு சுகர் கம்மியாக எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுக்கு நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. குழந்தைங்களுக்கு செய்யும் போது அதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலரும் நீங்கள் யூஸ் பண்ண வேணா, ஒரு சாக்லேட் கலருக்கு அந்த நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் கலருக்கு கேசரி வரும். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இலகலாக தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லாவே கட்டி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி அண்ட் 1.5 கப் சுகர், இதுதான் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே கலரி விடுங்க. ஸோ கலரை கலரை உங்கள் கன்சிஸ்டன்சி மாறிட்டே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் கொஞ்சம் வந்து இலகலாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டவ்லே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபைனலாக நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீ அவாய்ட் பண்ணிவிட்டு ரீஃபைண்ட் ஆயிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பைனாப்பிள் அதுக்கப்புறம் சுகர் அப்புறம் கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டதுனால ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த கேசரியில் உங்களுக்கு கொடுக்கும். அதே டைமில் ஒரு கல்யாண ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான். மறுபடியும் நீங்கள் நல்லா கலரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து நீங்கள் இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறது பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளுடைய ஹியூஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மெடிசினல் வேல்யூஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ் அண்ட் ரைஸினை வச்சு நான் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வா, சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பைனாப்பிள் கேசரி. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும் வரை நான் உங்கள் எஸ்தர், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் 5 லூ 2 ஃபிஷ். டேக் கேர், பபாய்.